இந்த தொழுகையில் தான் அல்லாஹ் கவலைக்குரிய மருந்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கவலைக்குரிய மருந்து இந்த தொழுகையில் இருக்கிற, பிரச்சனைக்குரிய மருந்து இந்த தொழுகையில் இருக்கிற. கவலையா பிரச்சனையா, ரெண்டு ரக்காத்து பள்ளியில் போய் அல்லாவுக்கு முன்னாடி நின்று தொழுதுட்டு சுஜூதுல அல்லா அப்படின்னு சொல்லி தன்னோட ஒப்படைச்சால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் அந்த தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் அந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி விடுவான். இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாதாரணமாக இது முடியாது. இந்த உலக வாழ்க்கை, இயந்திரமான இந்த உலக வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாதாரணமாக நம்மால் செய்ய முடியாது. சைத்தான் திசை திருப்பத்தான் செய்வான், சைத்தான் திசை திருப்பத்தான் செய்வான். அதையும் போராடி யார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஐந்து நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியதை தனக்கு கடமையாக்கி கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். நாளை மறுமையிலும் அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யார் வீணாக்குகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையோடு அவர்களுடைய சிறந்த வாழ்க்கையுடைய அம்சம் முடிக்கப்பட்டு மறுமையில் நரக வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஒமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய நினைவை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய நினைவில் சிறந்த நினைவு எது? தொழுகை. யார் இதை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, செல்வம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் அழகான வாழ்க்கை இருந்தாலும் மனைவி இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இந்த உலகத்தில் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய நினைவை விட்டு மறந்து வாழ்ந்தால் கபரிலும் அவர்களை துரத்தும், நாளை மறுமையிலும் அவர்களை துரத்தும். வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளை மறுமையில் அவன் குருடனாக எழுப்பப்படும்.